श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய தினத்துல ஹம்ச சந்தேசத்துல எட்டாவது ஸ்லோகம் பார்க்க இருந்துருக்கோம். இச்சா மாத்திர ஜகத பரத संविधातुं क्षमाणाम् इक्ष्वाकूणां प्रकृतिमहतां ईदृशीं प्रेक्ष्यवेलां लक्ष्यालक्ष्ये जलधिपयसा लद्धसंस्थां त्रिकूटे लङ्कां गन्तुं तव समुचितं राक्षसीं राजधानीम्। இதுக்கு மின் ஸ்லோகத்தில் ஹம்சத்தை பிரார்த்தனை பண்ணார். நாங்கள்லாம் சாதாரண ஒரு மனுஷர்கள் தான், நீ வந்து உத்கிருஷ்டமான தேவ மார்க்கத்தில் போயின்னு இருக்கவ, உன்னுடைய நிலை வேற, என்னுடைய நிலை அதிநீச்சமானது, என்னுடைய நிலை இப்படி இருக்கச்சே உன்னை போய் தூது போக சொல்லி சொல்றதுன்றது தர்மமே இல்லைதான். ஆனாலும் மகான்களாக இருந்துருக்கிறவ இந்த மாதிரி தன்னை சேர்ந்தவாளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை, அது தூதும் போவா, சாரத்தியமும் பண்ணுவா, என்ன வேணா பண்ணுவா. ஆகையால அந்த ரீதியில் இங்க நீ வந்து நீ தூது போறதுல ஒன்றும் தப்பு இல்லை, உன்னை தூது போகணும்னு சொல்லி கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொன்ன, பிரம்மா சிவபெருமானுக்கு தகப்பனாராக இருந்தாலும் கூட அந்த யுத்தத்துக்கு வரச்சே, விருத்ராசுர யுத்தத்துக்கு வரச்சே அவரே சாரதியாக ஆனார் பிரம்மாவே. ஆகையால என்னுடைய துன்பத்தை பார்த்து நீ எனக்காக தூது போறதுல ஒன்றும் தப்பில்லை, நீ அவசியம் நீ தூது போகணும்னு பிரார்த்தனை பண்றப்போ அப்போ இதை கேட்டுருக்க அந்த ஹம்சம் சொல்றது, இதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்னு கேட்கறது. நீங்கள்லாம் வந்து கேவலம் மனுஷியாள், ராட்சசர்கள்லாம் ரொம்ப பலிஷ்டாள், பலிஷ்டாளா இருந்துருக்கிறவ பலம் குறவா பலகீனாளாக இருந்துருக்கிறவாள உபதிரவம் பண்றதுன்றது லோகத்துல இயல்பு தான் அது. இப்போ ஒன்னை காட்டிலும் பலம் குறைஞ்சவனாக இருந்துருக்கிறவா யாரானா எடுத்துட்டு தூக்கிட்டு சீதா பிராட்டியை தூக்கிட்டு போயிருந்தாக்க அப்ப என்னுடைய சகாயம் ஏதானா தேவைப்படுமோ என்னமோ சொல்லலாமோ என்னமோ. அவனும் என்னை காட்டிலும் இப்ப ராவணனும் உம்ம காட்டிலும் ரொம்ப பலிஷ்டனாக இருந்திருக்க, நீயே சொல்லிட்ட இந்த மனுஷத்துல ஒரு இதுல வரைச்ச ரொம்ப நீச்சமான ஒரு பிறவியில நான் இருந்துருக்கேன் நானு, ஆகையால எனக்கு வந்த சிரமத்தை நீதான் போக்கடிக்கணும்னு கேட்டுட்ட. அப்ப இதெல்லாம் போய் என்னால தூது போய் காரியம் ஆகக்கூடியதா இதுன்னு ஒரு கேள்வி கேட்கிற. இப்ப நான் போறதுனால என்ன வந்துட போறது, உன்னால என்ன ராவணனை ஜெயிச்சிட முடியுமா, இல்ல என்ன பண்ண முடியும், நீ ஒரு சாதாரண மனுஷன் தானே, அவன் பத்து தள்ள ராவணன், அவன் எத்தனையோ சிவபெருமானிடத்திலிருந்து வரன்கள்லாம் பெற்றவன், பிரம்மாவனிடத்திலேருந்து வரம் பெற்றவன், இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்துருக்கான், அவனுடைய கோட்டை உள்ள யாருமே நுழையவே முடியாது, அப்படிலாம் இருந்துருக்கிற அவனிடத்துல போய் என்ன தூது போக சொல்றதுனால நீ சாதிக்க போறது என்ன இருந்துருக்கு, என்ன போய் தூது போக சொல்றேன்னு ஹம்சம் கேட்கறதா வச்சுண்டு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் ராமனுடைய வார்த்தையாக சில விஷயங்களை சொல்ற. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம்.
इच्छा मात्र जगद परथा संविधातुं क्षमाणां इक्षाकूणां प्रकृति महतां ईदृशीं प्रेक्ष्य वेलां वस्तु என்ன மாத்திரம் நினைக்காத ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளு. நான் எந்த வம்சத்துல பிறந்திருக்கேன்றத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. நான் இத்தாக்கு வம்சத்துல பிறந்தவன். நான் காளிதாசன் சொல்றான், குசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி திதீர் சுதுஸ்தரம் மோகாத் உடுபே நாஸ்மி சாகரம். சூரியவம்சத்தினுடைய பிரபாவத்தை அதுதான் ரகுவம்சம். அந்த பிரபாவத்தை சொல்லுகின்ற ரகுவம்ச மகாகாவியத்தை நான் எழுதணும்னே ஆரம்பிக்கிறேன். நான் குசூரிய பிரபவோ வம்சா கொச்சால்ப விஷயா மதிஹி, என்னுடைய புத்தியோ ரொம்ப அல்பமான விஷயத்தெல்லாம் கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு, எல்லாத்தையும்லாம் என்னால் கிரகிக்க முடியாது. ஆனால் சூரிய வம்சத்தினுடைய பிரபாவமோ எப்போ ஏற்பட்டது அது சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரபாவம் உபமா காளிதாசன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் அதுக்கு ஒரு உபமா சொல்ற வழக்கம். திதீர்ஷு துஸ்தரம் மோகாத்து உடுப்பே நாஸ்மி சாகரம்னு சொல்றான். வெறும ஒரு கட்டுமரத்தை வச்சுண்டு இங்க சாகரத்தை சமுத்திரத்தையே கடக்கணும்னு ஒரு துடுப்பும் கட்டுமரத்தையும் வச்சுட்டு போகணும்னு நினைச்சாக்கா சமுத்திரத்தை எங்கன்னா கடக்க முடியுமா? அந்த மாதிரிதான் என்னுடைய பிரயத்தனமும் இருக்குன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவம் இருந்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப உயர்ந்ததான பிரபாவம் அது. அந்த பிரபாவத்தை நான் சொல்றேன் நானே, அதை பாருன்னு. அப்படி என்ன இக்ஷ்வாகு வம்சத்துக்கு பிரபாவம் இருக்கு என்ன சொன்ன, அதுக்கு சொல்றச்சு பாக்யஹானியினால எனக்கு வந்திருக்கிற ஒரு இந்த சிரமம் இருந்துருக்க, இது ஒரு தாற்காலிகமான சிரமம், இது நிரந்தரமான சிரமம் இல்லை. இது நிரந்தரமான சிரமம் எப்போ வரும்னு கேட்டோம்னாக்க, ராமனால் எப்பவுமே சாதிக்க முடியாத ஒரு நிலை இருந்ததுன்னாக்க, ராவணனை எப்பவுமே ராமனால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நிலை வரும் போல இருந்ததுன்னாக்க, அப்போ இது துக்கம் இருக்க தன்னால் தன்னுடைய இயலாமைன்றது நிரந்தரமானதாக இருந்துருக்கும். ஆனால் இவருக்கு இவர் மனுஷனாக அவதாரம் பண்ணிருக்கே, மனுஷனுக்கு அப்பப்போ ஒரு கால விசேஷங்களில் ஒரு தௌர்பாகியம்ன்றது ஏற்படும். அந்த தௌர்பாகியம் ஏற்பட்டதுன்னா அந்த சமயத்தில் சில கஷ்டங்கள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்ட கஷ்டம்தானே தவிர இது நிரந்தரமான கஷ்டம் இல்லை எனக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய நைச்சானுசந்தானம் தன்னுடைய நீச்சத்தன்மை தான் இழிவாக இருந்துருக்கிற தன்மையை சொல்றதும் கூட இது நிரந்தரமானதல்ல. இப்படி சீதா வியசனத்தினால சீதையினுடைய பிரிவினால துக்கப்பட்டு இருக்கிறது. இங்க சீதைய இழந்தது, இழந்ததுன்னாக்க ராவணன் தூக்கி போகும்படியாக பண்ணது, இதெல்லாம் என்னுடைய தௌர்பாகிய வசத்தினால நடந்தது. நானே கணக்கு அங்க இருந்திருந்தேன்னாக்க எந்த ராவணனும் என்கிட்ட வந்திருக்க மாட்டான். இதே மாரீச்சன் ராவணனுக்கு சகாயமா வந்த மாரீச்சன் தான் விருட்சே விருட்சேஷ பசியாமி சீரகிருஷ்ணாஜிராம்பனம் சொல்லி சொன்னவன். ராவணன் சகாயத்துக்கு கூப்பிடுறான் மாரீச்சனை, அப்பா மாரீச்சா நீ வா, நீ வந்துதான் சீதா பிற சீதையை நான் தூக்கி போனோம், அதுக்கு நீ உபகாரம் பண்ணணும்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடச்சே அப்பா எனக்கு இந்த காரியத்துக்கு மாத்திரம் என்ன கூப்பிடாத என்ன அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸா ஜனகாத்மஜான்னு மாரீச்சனுடைய வார்த்தை. ராமனுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்ட பராக்கிரமம்னு சொல்லி சொல்ற, எஸ்எஸ்ஆர் ஜனகாத்மஜான சீதா பிராட்டியோட கூட இருந்துருக்கான், சீதா பிராட்டினால வந்த பராக்கிரமம் தான் ராமனுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறமேயம் அளவிட முடியாத பராக்கிரமத்தோட இருந்துருக்கவர் ராம, அவருண்டு போய் என்ன கூப்பிடுறேன்னு. நான் முன்ன ஒரு சமயம் போனேன் நானு இதே தண்டகாரண்யத்துல பஞ்சவடி கிட்டேயே நான் போனேன் நானே, போகச்சே நான் ஏதோ கொஞ்சம் வாலாட்டினேன், அப்ப ராமர் அடிச்ச அடி இன்னும் எனக்கு வலிச்சுன் இருக்கு. ஒவ்வொரு மரத்திலையும் நான் பாக்குறேன் நானு, ராமனாவே பாக்குறேன். ஒரு இந்த கிருஷ்ணாஜினத்தையும் மரவரியும் தரிச்சுட்டு இருக்கிற ராமனை நான் பாக்குறேன், எனக்கு அவ்வளவு பயமா இருக்குப்பா நான் வரலன்னு சொல்லி சொன்னா மாறிட்டேன். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ராமன்.
இதெல்லாம் சொல்லாத முதல்ல சொல்லச்சே அவர் என்ன சொன்னார், நைத்திய அனுசந்தானம் பண்ணிட்டு. ஏன்னா இங்க தத்துவம் ஒரு விஷயம், தத்துவம் சத்தியமான விஷயம் தானே. எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தா என்ன, எவ்வளவு மேதாவியா இருந்தா என்ன, அங்க பலம்னு வரைச்சே சீதையை இழந்திருக்கேன்றது அது சத்தியமான ஒரு விஷயம். பெரிய மேதாவி, நன்னா வாசிட்டு வரான், எல்லா டெஸ்ட்லயும் நல்ல மார்க் வாங்கிட்டு வரான், நன்னா இருக்கான், வாசிட்டு இருக்கான், வாஸ்தவம் தான். ஆத்துல எது கேட்டாலும் நன்னா சொல்லுவான், ஆனா பரீட்சையில எழுதலையே. பரீட்சையில பலம் வரலன்னாக்க ஃபெயில் ஃபெயில் தானே. அப்போ அந்த மாதிரி தானே ஒன்னு இதுன்னு நினைக்கலாம் இல்லையோ. இப்படி நினைச்சுட்டு ஹம்சம் வந்து ராமர் இடத்துல கேக்குறது, அதுக்கு ராமர் இப்ப பதில் சொல்றேர். இப்போ தன்னுடைய பிரபாவத்தை சொன்னமானாக்கா அது தற்பெருமையை சொல்றதாக ஆயிடும். தன்னுடைய பிரபாவத்தை சொல்லாமல் தான் எந்த வம்சத்தை சேர்ந்தோன்றத அந்த வம்சத்தினுடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்றார், அந்த வம்சத்தினுடைய மகிமையை சொல்லி சொல்றார். அதுலேருந்தே நீ தெரிஞ்சுக்கலாம், அந்த வம்சத்துல பிறந்தவனாக இருந்திருக்கிற நானும் அப்படிப்பட்ட பிரபாவத்தை உடையவன்தான்னு சொல்லி சொல்றார். இச்சா மாத்திரா ஜகத பரதா சம்விதாஹதும் க்ஷமாணம். இச்சா மாத்திரா, இச்சைன்றது இந்த இடத்துல சங்கல்பம், அப்படி நினைச்ச மாத்திரத்தினாலேன்னு சொல்லி சொல்றோம். ஜெகத் அபரதா சம்விதாத்தும், இப்போ இந்த லோகம் மொத்தத்தையும் வேற மாதிரியாக பண்ணுவதற்கு சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கான்னு சொல்லி சொல்ற. தன்னுடைய பூர்வ புருஷாளுடைய மகிமையை சொல்றதாக சொல்லி அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீத்திய காண்பிக்கிற ரெண்டு விதம், ஒரு தய வரத்துக்கும் ஒரு காரணமாக ஆறும். இப்ப ஏற்பட்ட மகாவம்சத்துல பிறந்தவன் அந்த வம்சத்துல இருக்கிற ராமருக்கு ஒரு இழுக்கு வரலாமா, அதுக்காகவாவது நாம சகாயம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் ஹம்சத்துக்கு தோங்கலாம். ஜனித்வாகம் வம்சே மகதி யசசின்னு ஆளவந்தார் சாதிக்கிறார், ஒரு விஷயத்துல சொல்றார். பெரும் அதோத பாபாத்மான்னு தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணியிருக்க, தான் சொல்லச்சே மிக உயர்ந்த வம்சம், தான் நாதமுனிகளுடைய திருவம்சத்துல நான் பிறந்திருக்கேன் நானு. அப்படி பிறந்தாலும் கூட நான் பாபாத்மாவாக ஆயிட்டேன், எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணோ, நான் கீழே கீழே போயிட்டே இருந்துருக்கேன், அந்த சம்சாரத்துல மூழ்கிண்டே இருந்துருக்கேன், எனக்கு மேல் தூக்கி மேல தூக்கி விடுறதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். அந்த பிறவி மாத்திரத்தினாலேயே விசேஷம் இல்லை, இருந்தாலும் அதுலயும் நீச்சாத்மாவா இருந்துருக்கேன்னா கூட. ஆனா கடைசியில அதே ஆளவந்தாரே சொல்ற, அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகடாமதி ஆத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வத்த மச்சிந்த யுத்வன். நான் எவ்வளவுதான் இழிந்தவனாக இருந்தாலும் கூட என்னுடைய நடவடிக்கை எதையுமே நீ பார்க்காத, பிரசீத மத்வத்த மச்சிந்த யுத்வன், என்னுடைய நிலைப்பாடு எதையும் நினைக்காமல் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத, என்னுடைய தாத்தா நாதமுனிகள் இருக்கிற அவரை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும், இது நாதமுனுடைய பேரன் இவர்னு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல இக்ஷ்வாகு வம்சத்தவருடைய பிரபாவங்களை சொல்லி அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்த ராமருக்கு ஒரு சிரமம் வரலாமா என்பதை நீயே நினைச்சு பாருமா என்றும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு முன்ன இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்ற. இச்சா மாத்ரா ஜகத பரத சம்விதாஹதும் க்ஷமாணம். இச்சா மாத்திரம், என்னுடைய வம்சத்துல ரொம்ப ரொம்ப பிரசித்தவனாக இருந்தவர் இக்ஷ்வாகு. அந்த இக்ஷ்வாகுன்றவர் அவர் மாத்திரம் இல்ல, அவருடைய அபத்தியங், அவருடைய மகன் மகன் இப்படி சொல்றவாள்லாம் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவள்லாம். அவ எல்லாருமே இக்ஷ்வாகவகா இக்ஷ்வாகுகள் என்று சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட அவ மொத்த பேருமே என்ன பண்றான்னா, இச்சா மாத்திரேன சங்கல்ப மாத்திரத்தினால எல்லா ஜகத்தையும் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிற ஒரு நிலையை காட்டிலும் வேற நிலையில பண்ணக்கூடியவர்களாக இருந்துருக்காருன்னு அர்த்தம். வேற ஒரு நிலையில பண்ணிடுவா, ஒரே நிமிஷத்துல பண்ணிடுவான்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமா அர்த்தம் சொல்லணும். இப்போ ஒரு பெரிய
நகரம் நிர்மாணம் பண்ணணும். அந்த நகரம் நிர்மாணம் பண்றதுக்கு எவ்வளோ சகா இதெல்லாம் வேண்டியிருக்கு, சாமகிரிகள்லாம் தேவைப்படுறது. அத்தனையும் இதே இக்ஷ்வாகு வம்சத்தில் சேர்ந்தவளாக இருந்தாள்னாக்க அவன் நினைச்ச மாத்திரத்திலேயே எல்லாத்தையுமே புதுசா இந்த நகரத்தையே நிர்மாணம் பண்ற சாமர்த்தியத்தை உடையவர்களாக அவள்லாம் இருக்கான்னு அர்த்தம். அது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும். அபரதா என்ன சொல்லச்சு வேறு விதமாகன்னு சொல்லி சொன்னா எந்த மாதிரின்னா, இங்க வெறும் கட்டாந்தரையா இருந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மாளிகை ஏற்படுத்துறதுன்றது இருக்க, அதுதான் பண்றது, அதுவும் ஒரு வேறு விதமாக ஆக்குறதுன்றதுதான். அது மாளிகை இருந்த இடத்த இந்த காலத்துல இடிச்சு தள்ளுற மாதிரி கட்டாந்தரையா ஆக்குறதும் ஒரு அபரதா, இன்னொரு விதமாக பண்றதுதான் இது. இப்ப இந்த இக்ஷ்வாகுகள்லாம், இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்கள்லாம் எந்த விதத்துல சாமர்த்தியம் பெற்றவர்கள்னு கேட்டோம்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு ஸ்தலத்துல ஒரு மயனை கொண்டு ஒரு நிர்மாணம் பண்ணி புது நகரத்தை ஒரே கணத்துல நிர்மாணம் பண்றவர், சங்கல்ப மாத்திரத்தினால நிர்மாணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவர்கள்னு. அதுதான் பிரகிருத்தியா நல்ல விஷயத்துலதான் சொல்லணுமே தவிர கெட்ட விஷயத்துல சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. ஜகத பரதா சம்விதாதும் க்ஷமாணாம் இக்ஷ்வாகூணாம் பிரகிருதி மகதாமி திருஷிம் பிரேக்ஷ்ய வேளாம். இக்ஷ்வாகூணாம் பிரகிருதி, இங்க பிரகிருத்தின்னாக்க இயல்புன்னு அர்த்தம், சுவாவம்னு அர்த்தம். இந்த ஜென்ம பிரபிருதி ஜென்மாவிலேருந்து ஆரம்பிச்சு அந்த பரம்பரையினாலேயே அவள்லாம் மகான்களாக இருந்துருக்கா, ஆகையால அவளை பத்தி சொல்லவே முடியாதுன்னு சொல்லி சொல்றார். ராமனுடைய பிரபாவத்தை பத்தி முதல் முதல்ல அகம்பனன் போய் சொல்லி சொல்றான், ராவணன் இடத்துல போய் சொல்றான். இங்க நடந்த கரதூஷண வதத்தெல்லாம் போய் அகம்பனன் சொல்றான். சம்ஹத்யஹி புனர்லோகான் விக்ரமேண மகாயசாஹ சஹ சக்ஸஸ புருஷம் வியாக்ரஹ ஸ்ரஷ்டும் புனரிமாஹ பிரஜாஹ. என்ன சம்ஹத்யஹி புனர்லோகான் விக்ரமேண மகாயசாகான், தன்னுடைய பராக்கிரமத்தினால இந்த லோகம் மொத்தத்தையும் அதிவேகமாக மொத்தம் சம்ஹாரம் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே சக்தஸ்த புருஷ வியாக்ரஹ சிரட்டும் புனரிமா பிரஜாக, எல்லா புருஷன்களையும் எல்லாரையுமே சிருஷ்டி பண்றதுக்கும் சாமர்த்தியமுடையவராக இருந்துருக்கேன் ராமர்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா 14,000 ராட்சசர்களையும் ராமர் ஒத்தராகவே இருந்துட்டு வதம் பண்ண, இது மொத்தத்தையும் பார்த்திருந்த அகம்பனன் இவன் தன்னுடைய அதாவது ராவணனுக்கு எல்லாருக்கும் சொல்லி அனுப்பணும் இல்லையோ, அதுக்கு ராவணனுக்கு போய் சொல்றான் இந்த சமாச்சாரத்தை. ஆகையால ராவணுடைய பராக்கிரமத்தத்தை பத்தி சொல்லணுமே, அதை சொல்லி சொல்றான். அது மாத்திரமில்ல, எல்லாம் இவாளுக்கு மாத்திரமில்ல, இவாளுக்கு முன்ன ராமனுக்கு முன்ன மனுவம்சத்தை சேர்ந்தவா எல்லாருக்குமே இந்த சிருஷ்டி பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையதுன்றது இதுதான் விசேஷம். இவாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி மகாத்மியம் என்று சொல்ற. இந்த லோகம் மொத்தத்தையும் புதுசு அவ மொத்தம் அழிக்கிறதுல தன்னுடைய பராக்கிரமத்தை செலுத்த மாட்டான், அவன் நிர்மாணம் பண்றதுலதான் தன்னுடைய பராக்கிரமத்தை செலுத்துவாளே தவிர அழிக்கிறதுல செலுத்த மாட்டான்றதையும் இங்க தெரியப்படுத்துறார். அபரதான்றதுனால அவ என்ன, இவள்லாம் காருணிக்காள், இவ ரொம்ப ரொம்ப கருணை மிக்கவளாக இருந்துருக்கவா, இவளை போய் நாம விபரீதத்திலேயே நாம நினைக்க கூடாதுன்னு கருணா காக்குஸ்தகான்னு சொல்லி சொல்றார் ராமனை சொல்லச்சு. தசாவதாரத்துல அற்புதமாக ஒவ்வொரு அவதாரத்துக்கு ஒரு விஷயம் சொல்றார். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்திரின்னு எதிர்ச்சா ஹரே ரக்ஷா வாமன ரோஷராம கருணா காக்குஸ்தன்னு சொல்லச்சு. அந்த காக்குஸ்தனாக இருந்திருக்கிற ராமனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறது கருணா காக்குஸ்தன் என்பதாக. இப்படி கருணை உள்ளம் படைத்தவராக இருந்திருக்கிற ராமர் எப்பவும் அழிக்க மாட்டேன்றது இது ஒரு விஷயம். ஈதிசியும் பிரேட்சிய வேளாம், இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு நிலையை பாருங்க. சரி, தானே தன்னை தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணி என்னத்துக்கு இந்த இக்ஷ்வாகு வம்சத்தை இவர் சொல்லணும், தன்னுடைய பராக்கிரமத்தையே சொல்லிட்டு போலாமோ இல்லையோ,
இட்ஷாக் வம்சத்தினுடைய பராக்கிரமத்தை என்னத்துக்கு சொல்லணும்னு அடுத்த ஒரு கேள்வி. அதுக்கும் சமாதானம் சொல்ற, வாஸ்தவம் இட்ஷாக் வம்சத்தினுடைய பிரபாவத்தையே சொல்லியிருக்கிறது காட்டிலும் தன்னுடைய பிரபாவத்தை சொல்லியிருக்கலாம், ஆனா ஏன் சொல்லலைன்னா அதுக்கு ஒரு காரணம், தற்புகழ்ச்சின்றது அது யாருமே அங்கீகரிக்க மாட்டா, தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்றதுன்றத யாருமே அங்கீகரிக்க மாட்டா. அதனால தன்னை நாம புகழ்ந்து சொல்லி சொன்னோம்னாக்க அதுக்காக ஹம்சம் எதனா தப்பா நடந்து போயிட போறதுன்னு சொல்லி சொல்ற. இதே ராமரது சொல்ற வார்த்தை, பிசாச்சான் தானவான் யட்சான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான்ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர சதேவ கந்தர்வ மனுஷ்யபன்னகம் நகத்சசைலம் ஜகத்சசைலம் பரிவர்த்தயாமியகம். இப்படிலாம் ராமர் சொன்ன வார்த்தை. சுக்ரீவன் சொல்லச்சே, உனக்கு எதிரியாக இருந்துருக்கிறவா யார் வேணா இருந்துட்டு போட்டோம், ஒரு பிசாச்சமாக இருக்கட்டும், தானவா யட்சனாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு போட்டோம், அங்குள்யக்ரேண தான்ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரன் நான் கணக்கு மனசு வச்சேன்னா சங்கல்பிச்சேன்னாக்க ஒரு புல்ல கிள்ளி போடுற மாதிரி அங்குள்யக்ரேண தான்ஹன்யாம் எல்லாரையும் நான் வந்து வதம் பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்றார். இதே ராமரே சொல்லி சொல்றார், சீதா பிராட்டிய காணாத தவிக்கச்சே அங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து, அங்க இருக்கிற மரத்தை பார்த்து கேட்கிறேர், கொடியை பார்த்து கேட்கிறேர், பட்சிகளை பார்த்து கேட்கிறேர், மிருகங்களை பார்த்து கேட்கிறேர், நீ பார்த்தையா நீ பார்த்தையா நீ பார்த்தையான்னு சொல்லி கேட்கிற ஒருத்தர் கூட ஒன்னும் கூட பதிலே சொல்லவே இல்லை. இப்படி பதில் சொல்லாத இருக்கச்சே கோபம் வந்துடுத்து, என்ன போய் என்ன நினைச்சிட்டு இருக்க, சதேவ கந்தர்வ மனுஷபன்னகம் ஜெகத்சசைலம் பரிவர்த்தயாமியம்னு சொல்லிட்டு தபார் நீங்கள்லாம் ஒன்றும் பதில் சொல்லாத போயிட்டங்கள்னாக்க இந்த லோகத்தையே கவுத்து போட்டுடுவோம், நான் பூமியே கவுத்து போட்டுடுவேன்னு சொல்லி சொல்ற. அப்படி இல்லை அசாத்திய குபிதோ ராமஹா விக்ரமேண மகாயசாகான்னு எதிரியாக இருந்திருக்கிறவா கூட சொல்ற, ராமனுக்கு கணக்கு கோபம் வந்துருத்தோம்னாக்க யாராலையுமே தாங்க முடியாது. அப்பேற்பட்ட சொல்ற சம்ஹத்யகி புனர்லோகான் விக்ரமேண மகாயசாக சக்தஸ்த புருஷ வியாக்கிய ஸ்பிரஷ்டும் புனரபி பிரஜாகன்னு, ராமனுக்கு கோபம் வந்துடுத்துனாக்க யாராலையும் ராமன் கிட்டேயே போக முடியாது, தொடவே முடியாது என்று சொல்ற. ஆகையால இப்போ இட்ஷாக்கு உணான்னு சொல்லி சொல்றதுனால இட்ஷாக்கு வம்சத்துல அவதாரம் பண்ண ராமனுடைய பராக்கிரமம் இவ்வாறெல்லாம் சொல்லப்படுகிறது. இது மொத்தத்தையும் தானே சொல்லிக்கணும்ன்றதுக்கு இல்லாத இது மொத்தம் இட்ஷாக்கு பேரை சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தையும் சொல்லிக்கிறேர்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்க சத்ரி நியாயம்னு ஒரு நியாயம் சொல்றோம். சத்ரி நியாயம்னாக்க சத்ரினோ யாந்தின்னு சொல்றது, கொடை பிடிச்சுண்டு போறவாள்லாம் போயிட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. அதுல என்னன்னா அதிகம் பேர் கொடை பிடிச்சுண்டு போவா, ஒருத்தர் ரெண்டு பேர் கொடை பிடிச்சிக்காத போனாலும் போகலாம். அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் கொடை பிடிச்சிக்காத போகச்சே கூட சத்ரி அச்சத்ரி கொடை பிடிச்சுட்டு போறவா கொடை பிடிச்சிக்காத போறவா எல்லாரையும் சேர்த்து தான் சத்ரினோ யாந்தின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த இடத்துல சத்ரி நியாயத்தினால இட்ஷாக்கு வம்சத்துல இருந்த திலீபன் ரகு மகாராஜா போன்றவர்கள்லாம் தசரத சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் பெரிய பராக்கிரமசாலியா இருந்துட்டு போட்டோம், ராமர் அப்படி இல்லாத இருந்திருக்கலாம் இல்லையோ? எல்லா இட்ஷாக்குங்களும் அப்படி இருந்திருக்கான்னு சொல்லி சொல்ல முடியுமா என்று ஒரு கேள்வி. இதுக்கு சொல்ற இப்ப என்னென்ன தானே தன்னுடைய விஷயத்தை பராக்கிரமத்தை சொல்லிக்கிறது எளப்பமாக இருக்கும், இது ஒரு தற்பெருமையாக இருக்கும்ன்றதுக்காக தான் ராமன் என்ன சொல்றாருனாக்க தன்னுடைய வம்சத்தவர் பெருமைகளை சொல்ற மாதிரி சொல்லி தன்னுடைய பெருமையும் சொல்லி சொல்ற. ராமர்ன்றவர் அதாவது தீரோதாத்தன் தீரலலிதன் என்றெல்லாம் சொல்லச்சே ஒரு கதாநாயகனா பார்க்கச்சே தீரோதாத்தன்ற கதாநாயகனாக பார்க்கிறோம். தீரோதாத்தனுடைய லட்சணம் என்னன்னா மகாசத்வோதி கம்பீராக கிருபாவான விகத்தனஹா மகாசத்வஹா அதிகம்பீரஹா
கிருபாவான் அவிகத்தனகான்னு சொல்ற அவன் கிருபையோட இருந்திருக்கிறவன் தற்பெருமை இல்லாதவனாக இருந்திருக்கிறவன் மகாசத்வான் எல்லாம் சொல்றதுனால இப்ப தாசு ராமன் வந்து தீரோதாத்தனாக அதாவது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு பண்புகளோட இருக்கிறவராக சொல்றபடினால அவர் தானே தன்னுடைய கதையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக சொன்னார்னு இப்படி ஒரு நிர்வாகம் இப்படிப்பட்ட நிர்வாகத்துல அடுத்தது சொல்ற இஷ்வாகுணம் பிரகிருதி மகதாம் ஈதிருஷிம் பிரேட்ச வேளாம் லக்ஷா லக்ஷே ஜலதி பயசா லப்த சம்ஸ்தாம் த்ரிகூடே லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசீம் ராஜதானீம். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கெல்லாம் இந்த ஹம்சத்துக்கு அதிபதியாக அதாவது நாதனாக திகழ்பவர் பிரம்மா. அந்த பிரம்மாவினுடைய ஒரு சந்தோஷத்துக்காக பிரம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமான வம்சம் இக்ஷ்வாக்கு வம்சம். ஏன்னா எல்லாரும் எல்லாத்தையும் கொடுத்துடலாம், ஆனா தான் ஆராதிச்ச பெருமாளை கொடுக்கறதுன்னு வரைச்சே யாருக்குமே மனசு வராது. பிரம்மா என்ன பண்ணார்னா இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்களுக்கு தான் ஆராதிச்ச ரங்கநாதனையே கொடுத்துட்டேன், நீ இந்த ரங்கநாதனை நீங்கள்லாம் ஆராதிங்கன்னு கொடுக்குற. இப்பெல்லாம் சால கிராமம் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது சால கிராமத்துக்கு உண்டான லட்சணங்களோடு இருந்துட்டு இருக்கிற சால கிராமம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி நாம் நித்தியமாக சால கிராமத்தை நாம் அர்ச்சனை பண்ணியிருந்தோம்னாக்க எந்த ஒரு சன்னிவேசத்துலயும் யாரானா எனக்கு தான் ரெண்டு கூடன்னு கேட்டோம்னா அந்த கொடுக்கறதுக்கு மனசு நமக்கே வராது. ஏன்னா இந்த பெருமாளை நாம நித்திய நித்தியம் நாம கொஞ்சம் கொஞ்சம் நாம ஆராதனம் பண்றோம். இந்த பெருமாளை நாம எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். வாயலகில் இன்னடிசில் இடுவாருண்டோன்னு சொல்லி சொல்ற திரு பெரிய திருமல நம்பிகள் அவருக்கு ஆராத்திய தேவதை கண்ணன். கண்ணனாக அவருக்கு நித்தியம் பெருமாள் சேவிச்சுட்டு பெருமாள் திருவாராதனம் கண்ணனுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருந்தேரா. அவருக்கு சரமதசை கடைசி காலம் தன்னை பெருமாள் சன்னதிக்கு அழைச்சும் போக சொல்லி சொல்ற பெருமாள் சன்னதிக்கு அழைச்சிட்டு போற சிஷ்யாள்லாம் அழைச்சிட்டு போற இந்த பெருமாள் உள்ள கோவில் ஆழ்வார் உள்ள கண்ணன் எழுந்துள்ள இருக்கிறா. ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி சாதிக்கிறார், நான் இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆராதனம் பண்ணினானே, இனிமேல் உனக்கு யாருப்பா ஊட்டுறதுக்கு யார் இருக்கா, நீ பார்த்துக்கோமா என்ன பெருமாளிடத்துல விடை பெறுகிறேரா. அந்த மாதிரி பிரம்மா ரங்கநாதனுக்கு தான் எவ்வளவோ பிரேமையோட ஆராதனம் பண்ணிருந்த பெருமாள் அந்த பெருமாளை கொண்டு போய் இக்ஷ்வாகு வம்சத்தவருக்கு கொடுத்துருக்காருனாக்க அப்போ இக்ஷ்வாகு வம்சத்தவரிடத்துல எவ்வளவு கௌரவம் பிரம்மாக்கு இருந்திருக்கணும்னு பார்க்கணும். அதை கொண்டுதான் சொல்றார் இந்த இடத்துல இக்ஷ்வாகுணான்னு சொல்லி விசேஷமாக சொல்லி சொல்ற. அப்போ ஹம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் விஷயத்துல ஒரு காருண்யம் ஏற்படணும். ஏன்னா தனக்கு அதிபதியாக இருந்திருக்கிற பிரம்மாவாலேயே போற்றப்பட்ட வம்சம் இக்ஷ்வாகு வம்சம். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல அவதரித்தவர் ராமர். ராமருக்கு போய் கஷ்டம் வரலாமா என்ன அதுக்காகவாவது இவர் சொல்ற பிரகாரத்துக்கு தூது போறது உச்சிதம்தான்னு தோணணும்னு சொல்லி அடுத்த விஷயம் லக்ஷா லக்ஷே ஜலதி பயசா லப்த சம்ஸ்தாம் த்ரிகூடே லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசீம் ராஜதானீம் ஜலதி பயசா. இது த்ரிகூட பர்வதம்னு
திரிக்கூட்ட மலை இன்னும் இப்பெல்லாம் சொல்லுவா. லங்கையில ஒரு மலை இருந்துருக்கு, இங்கேருந்து அங்க இருந்த மலைக்கு போகணும். அந்த மலை மலையே சமுதிரத்து நடுவுல இருந்துட்டு இருக்கும். அது லட்சா லட்சம்னு சொல்லி சொல்ற பெரிய அலை அடிச்சதுன்னாக்க அது தெரியாது. கீழே இருந்ததுன்னு அந்த அலை இல்லாத இருந்ததுன்னாக்க அப்ப தெரியும். மலை மேலேந்து பார்த்தோம்னா லங்கா தெரியும், மலை கீழே இருந்து பார்த்தோம்னாக்க அந்த மலைக்கு கீழே இருந்து பார்த்தோம்னா லங்கா தெரியாது. இப்படி லட்சா லட்சியமாகவும் இருந்துருக்கு. இது கொஞ்சம் பார்க்கக்கூடியதாகவும் பார்க்க முடியாததாகவும் எப்படி இருந்துருக்கு. அதோட மாத்திரம் இல்லை, அங்க ரொம்ப ரொம்ப அந்த லங்கையே ரொம்ப அழகா இருந்துருக்கும், ரமணீயமாகவும் இருந்துருக்கும். ஜலதி பயசா லட்சா லட்சே லப்த சம்சாம் திரிகூட்டே. இந்த திரிகூட்டம்ன்ற ஒரு மலை இருந்துருக்க அந்த மலையில இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இங்க ஹனுமாருக்கு இன்னொரு விஷயம், லட்சா லட்சம்ன்றதுனால இன்னொரு விஷயம் சொல்லி சொல்ற. மீதி பேருக்கெல்லாம் அலட்சியமாக இருக்கிறது, ராமனுடைய சரத்துக்கு லட்சியமாக ஆயிடுறது. அதாவது ராவணன் மீதி பேரால ஜெயிக்க முடியாதவனாக இருந்திருக்க அலட்சியம், அவளால எவ்வளவு முயன்றாலும் ஜெயிக்க முடியாதவனாக, பிரம்மா முதலிய தேவதைகளால கூட ஜெயிக்க முடியாதவனாக இருந்திருக்கிறவன் ராவணன். அதே ராவணனே தான் ராமனுக்கு லட்சியமாக இருந்திருக்க ஒண்ணு. இதே ஹனுமானுக்கே கூட ஏற்கனவே ஹனுமாரால கொளுத்தப்பட்டதாக ஆயிடுச்சு. அந்த கொளுத்தி போச்சுன்னா ஊரே தெரியாத போயிடுமே, அதனால அது அலட்சியமா ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னாக்க அது ராஜதானியா போயிட்டு அப்படின்னால இது பொற்கால் நமக்கு கண்ணுக்கு லட்சியமாக என்ன ராமனுடைய சரத்துக்கு லட்சியமாகவும் ஆயிடுச்சு. இது இதனால லட்சா லட்சியம்ன்றது ரெண்டு விதமாக ஆயிடுச்சு. லட்சா லட்சே ஜலதி பயசா லப்தம் திரிகூட்டே. இந்த திரிகூட்டத்துக்கு நடுவில் லப்த சம்ஸ்தாம் அந்த இடத்துல ஒரு இருப்பிடத்தை ஏற்பட்டிருக்கிறதாக இருந்திருக்கிற இந்த இடத்துல ராஜதானி லங்காம் கந்தும் தவ சமுஜிதம் ராட்சசீம் ராஜதானீம். ராட்சசீம் ராஜதானீம் லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம். ராட்சசிகளுடைய ராஜதானி, அந்த ராஜதானிக்கு போறதுக்கு உனக்கு இயல்பு தான், நீ போகலாம் தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்ற. என்ன இது? யாருக்காக? இட்ஷ்வாக்கு வம்சத்துல சேர்ந்தவளுக்கு ஒரு உபகாரம் பண்றதுக்காக பண்ற. நீ தகுதி படைத்தவளாக ஆறு, நீ போகணும்னு சொல்லி ஹம்சத்தை பிரார்த்தனை பண்றத நாம இதுவரைக்கும் பார்த்தோம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இங்க சங்கல்ப மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிக்க தகுந்தவர்கள் இட்ஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லி சொல்ற. சங்கல்ப மாத்திரத்தினால இந்த பெருமாளால பெருமாளே சொல்றார், ஆச்சாரியாளை பார்த்து சொல்லி சொல்றாராம். ஹம்சம் தான் ஆச்சாரியாள், பெருமாள் தான் ஆச்சாரிய, பெருமாள் தான் ஹம்சத்தை ஆச்சாரியாளை பார்த்து சொல்றாராம். இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் என்னுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணலாம் என்பதாக சொல்ற. விவஸ்வான் மனமே பிராக மனோர் இஷ்வாக்கவே பிரவீத்துன்னெல்லாம் இந்த பெரிய பரம இந்த அவதார ரகசியத்தை சொல்லச்சு கீதையில சொல்ற. விவஸ்வான் மனுவுக்கு சொன்னது, மனு இட்ஷ்வாக்குக்கு சொன்னது, அந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த பிரஜா சாமான்யமா இருக்கிறவர்களுக்கு நான் பரம புருஷனாக போய் சாதிக்க முடியாது, என்னால சாதிக்க முடியாது. ஆச்சாரிய ரூபத்துல போய் கண்ணனாக அவதாரம் பண்ணி ஆச்சாரிய சிஷ்யஸ்தேகம் சாதிமாந்துவாம் பிரபன்னம்னு சொல்லி ஆச்சாரிய ரூபமாக அவதரிச்சுதான் தான் வந்து சாதிச்சேரே தவிர, உபதேசம் கீதையை உபதேசம் பண்ணேரே தவிர
வெறும பெருமாள் அந்த உபதேசம் பண்ணல. ஆகையால ஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற, நான் எல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்தாலும் சதைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி தத் தேஜோ சிருஜத்தான்னு சொல்லி பெருமாள் சங்கல்பிச்சேரான், சங்கல்பிச்ச மாத்திரத்தினால தேஜஸ் சிருஷ்டி பண்ணார் என்றெல்லாம் சொல்லியிருக்கு. தத் தேஜோ சிருஜத்தான்னு சொன்ன அதே மாதிரி பெருமாள் சங்கல்பத்தினால தான் எல்லாமே நடக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆகையால இப்படிப்பட்ட எம்பெருமானே கூட ஹம்சம்ன்றது ஆச்சாரியனாக போயிட்டுபடினால ஆச்சாரிய ரூபமாக நீங்க தான் போய் இந்த இடத்துல பூமியில வந்து எல்லாத்தையும் இந்த ஜகத்து முழுக்க எப்படி இருக்குன்னாக்கா விபரீதமாக இருந்துருக்கு. அதனுடைய இயல்பான நிலையில இல்லை. பெருமாள் தான் சிருஷ்டி பண்ணது எதுக்காகனாக்க இந்த எம்பெருமானுடைய கரணக்கலேபர், நமக்கு எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிற கரணக்கலேபரங்களை கொண்டு பெருமாளை தியானம் பண்றதுக்கும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்குமாக தான் நமக்கு கொடுத்துருக்கே. அதை விட்டுட்டு நம்ம விபரீதத்துல போய் உபயோகப்படுத்தின்னு இருக்கோம். இப்படிப்பட்டதான ஒரு ஜகத்தை வேற வழியாக மாத்துறது, எல்லாரையும் பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்றது, பகவான நினைக்கும்படியாக பண்றது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக பண்றது, இந்த மாதிரி செயல்களை செய்யறதுக்கு யாரால முடியும்னாக்க, இப்படி மாத்துறது யாரால முடியும்னாக்க, நான் பண்ணலாம் ஆச்சார பெருமாள் இருந்து பண்றேன், இருந்தாலும் கூட ஆச்சாரிய ரூபமாக இருந்து பண்றது தான் அது விசேஷம். அவளால தான் இது சாதிக்க முடியும்ன்றதுனால ஆச்சாரிய ரூபமாக போகணும் பெருமாள் ஏழ்றத பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்றார். ஒன்னு லட்சாலட்சியம்னு சொல்லச்சு, லட்சியமாகவும் அலட்சியமாகவும் இருக்குன்னா உச்சித்த செய்யக்கூடிய காரியங்கள்லாம் இருந்துருக்க, இதெல்லாம் பகவத் கைங்கரியெல்லாம் லட்சியம். இப்ப சுவாபாவிகமாகவே சில பேருக்கு சில கைங்கரியங்கள்ல ஈடுபாடு இருந்துருக்கும், ஆனாலும் கூட அவளுக்கு பக்தி பிரபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த உபாய மார்க்கம் தெரியாத இருந்துருப்பா, அதனால அவ அலட்சியமாகவும் இருக்கு, அவளுக்கு அவளால காண முடியாததாக இருந்துருக்கு. அந்த பக்தி மார்க்கத்தையும் பிரபத்தி மார்க்கத்தையும் உபதேசம் பண்றதுக்காக தான் ஹம்சரூபமான ஒரு ஆச்சாரியனாக போகணும் என்பதாக இன்னொரு பிரார்த்தனை. ஒன்று இந்த ஜலதிபயகான்னு சொல்லச்சு, சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கோம், இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு இருக்கச்சு இந்த ஞானம் இருக்க, இது என்ன ஆகும்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சத்சங்கம் ஏற்பட்டதுனாக்க அப்ப சாந்தமாக இருந்துருக்கும், சத்சங்கம் இல்லாத போயிடுத்துனாக்க அப்ப விபரீதத்துல போகும். அந்த மாதிரி எல்லாம் லட்சியாலட்சியமாக இருந்துருக்கிறதுல இடத்துல ஹம்சரூபமாக இருந்துருக்கிற ஆச்சாரியால் போய் இயல்பாகவே ஒவ்வொரு ஜீவனும் பிரகிருதி மகத்தாம்னு சொல்லச்சு, ஒவ்வொரு ஜீவனும் பெருமாளுக்கு வரைச்சு கைங்கரியம் பண்றதுக்கு எட்டு பிறந்தவர்களாக இருந்திருக்கா, அவளுடைய ஒரு இயல்பை சரிப்படுத்தி அந்த இயல்பான செயலை பண்ணும்படியாக பண்ணணும் என்று இதுக்கு ஒரு அர்த்தம். இப்படி ஆச்சாரியால் விஷயமாக இருக்கக்கூடிய அர்த்தம் சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயம், இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். இந்த இடத்துல என்னன்னாக்க இந்த இடத்துல பெருமாளே சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிற எம்பெருமானே அவதாரம் பண்ணிருக்கேன்றத தெரியப்படுத்துறதுதான். இந்த இடத்துல ராமனே அவர் சர்வேஸ்வரன் தான், அவர் தான் இந்த இடத்துல அவதாரம் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்க. அப்படி இருந்துருக்கிற அவர் ராவண சம்ஹாரார்த்தமாக இந்த இடத்துல ஹம்சத்தை தூது விடுற. ராவண சம்ஹாரம்ன்றது பெருமாளுடைய அவதாரம் எதுக்குன்னா சரணாகத ரட்சணத்துக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணது. இது விபீஷண சரணாகதியிலையும் பார்க்கலாம், சீதா பிராட்டி கேட்குறா, மகர்ஷிகள்லாம் ராமாயணத்தில் அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ராமாயணத்தில் ஒவ்வொரு சர்க்கத்திலையும் இருக்கக்கூடிய சரணாகதியினுடைய மகாத்மியத்தை பற்றி இப்படிலாம் அந்த சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாரையும் எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக தான் பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணேர். அப்படி அவதாரம் பண்ணிருந்தாலும் கூட அந்த சரணாகதி சாஸ்திரத்தை
सकृदेव प्रपन्नाय तवास्मि इत्युक्ते याचितय अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद् व्रतम् ममान्नु சொல்லி அந்த ராமனுடைய தர்மஸ்லோகார்த்தத்தை எல்லாரும் உணரும்படியாக பண்றது ஆச்சாரியால் தான். ஆகையால ஆச்சாரியால தூது கொடுறார் என்றும் இங்க ஒரு அர்த்தம் சொல்லி சொல்லலாம். இவ்வாறாக பல அர்த்தங்களும் சொல்லலாம். இந்த இடத்துல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க, ராமன் தன்னுடைய பெருமைய தன்னுடைய குலத்தோர் பெருமையாக சொல்லி நீ எந்த விதத்திலையும் குறவில்லை, தூது போறதுனால உனக்கு நல்லது தான்னு ஏற்படுறார். இதனால உனக்கு அம்சத்துக்கு ஒரு புகழ் தான் ஏற்படுமே தவிர இழுக்கு ஏற்படாதுன்றதையும் தெரியப்படுத்துறார். இதே 8வது ஸ்லோகத்துல வரைச்சு மேக சந்தேசத்துல சொல்ற, ஸ்வாமாரூடம் பவன பதவீம் உத்கிரகீதால காந்தாஹ பிரேட்சிஷ்யந்தே பதிக வனிதாஹ பிரத்யயாதாஸ்வசத்யஹ கசன்னத்தே விரஹ விதுரம் துயுபேட்சேத ஜாயாம் நஸ்யாதன்யோப்யஹமிவ ஜந்தோ ஜனஹ यह पराधीन वृत्ति ही, यह पराधीन वृत्ति ही, यार उर्वन तन्नुडिय इयल्ब स्वतंत्रमान सयल्बाड इल्लादवना है इरकानो अवन्दाम पराधीन वृत्ति इन्न सल्ले सुल्ड़े। इपो रामरुं पराधीन वृत्ति यहदा इन दरतले इरनन रिके, अधनान दा हमसत्त प्रार्थन पंड़े इंगे, इंगे पराधीन वृत्तिया है इरनन रिक्रवन यक्षन, என்ன தன்னாருடைய தன்னுடைய இயல்பு பிரகாரம் நடக்க முடியாமல் இருந்திருக்கு, செயல்பட முடியாமல் இருந்திருக்கான் அவன். அப்ப சொல்றான், துவாமாரூடம் பவன பதவீம் உத்கிரகீதால காந்தாஹ. இப்படி மேகம் போனாக்க எல்லா பெண்களும் பாப்பாளம் இந்த ஆகாசத்துல மேல போல போக 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 அந்த பெண்களுடைய தலை முடி இருந்திருக்க அந்த கேச பாசம் நெத்தியில வந்து விழுமா, அந்த நெத்தியில விழற கேச பாசத்தை அப்படி தள்ளி விட்டுண்டு அப்படி நிமிந்து தலைய நிமிந்து பார்ப்பாளாம். பிரேட்சிஷ்யந்தே பதிக வனிதாஹ பிரத்யயாதாஸ்வசந்தியஹ. வழியில இருக்கிற பெண்கள்லாம் ஒரு இந்த மேகத்தை பார்த்த உடனே ஒரு ஆஸ்வாசம் ஏற்படுறதும், என்னத்துக்குன்னா இந்த மேகம் நல்ல சமாச்சாரத்தை சொல்லிட்டு வரப்போறது. ஆகையால இது நமக்கு நல்ல சமாச்சாரம், நம்ம கணவனோட பிரிஞ்சு இருக்கிறதுனால நமக்கு வருதுன்னா, அட என்னப்பா நீ ஒத்தந்தான் எச்சம் ஒத்தந்தான் கணவனை பிரிஞ்சு இருக்கன்னு சொல்றேன்னா, உன்ன மாதிரி எத்தனையோ பேர் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம், அவளுக்கெல்லாம் கூட அந்த பெண்மணிகள்லாம் கூட இந்த மேகத்தினிடந்து தனக்கு ஒரு சந்தேகம் வருதுமா சந்தேகம் வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்துதான் அவ இப்படி பாக்குறா. ஆகையில எல்லாரும் வரவேற்க கூடியதான ஒரு நிலை உனக்கு ஏற்படுறது, அதுதான் விசேஷம். இது ஏன் வந்ததுன்னு கேட்க மாட்டா உன்ன, எல்லாரும் வரவேற்க கூடியதாக இருந்துருக்கு. கசன்னதே விரஹ விதுரம் துவையுபேட்சே தஜாயாம், யார்தான் விரகத்தால பிரிஞ்சு இருக்கிறவா, யார்தான் உன்ன உபேட்சை பண்ணுவா, எல்லாரும் மேகத்தை உபேட்சை பண்ணாமல் மேகத்தையோ பிரீத்தியோட தான் பார்ப்பான்னு சொல்ற. இங்கேயும் ஹம்சத்தை பத்தி சொல்ல போறேன், பின்னாடி சொல்ல போறேன். அதற்கு முன்பாக சொல்லி இந்த இடத்துல ஒரே ஒரு பராதீன விருத்திய பத்தி சொல்லி சொல்லிட்டு வரேன். ராமனுக்கும் இப்ப பராதீன விருத்தி, யக்ஷனுக்கும் பராதீன விருத்தி. ஆனா ராமன் தனக்கு இருக்கக்கூடிய பராதீன விருத்தின்றது தாற்காலிகமானதுதான், யக்ஷனுக்கு வந்திருக்கிறதும் தாற்காலிகமான பராதீன விருத்தி தான். கொஞ்ச நாள் கழிச்சே அவனும் மறுபடியும் போய் சேர்ந்துட போறான். இது வந்திருக்கிறது மொத்தமே பராதீன விருத்தி, தாற்காலிகம் கொஞ்ச காலத்துல இருக்கக்கூடியது. இந்த சமயத்துலதான் நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒரு தேவைப்படும். அந்த ஆறுதல் சொல்லக்கூடியவராக யக்ஷன் மேகத்தை பாக்குறான், ராமர் ஹம்சத்தை பாக்குறே. இதுதான் இந்த ரெண்டு இடத்துலயும் விசேஷம். இப்படி மேக சந்தேகத்துல அற்புதமாக ஹம்சத்தை பார்த்து தன்னுடைய வம்ச பிரபாவத்தையும் சொல்லி ஹம்சம் சார்ந்திருக்கிற இடத்தையும் சொல்லி அந்த தாம் இந்த காரியத்தை பண்ணா தனக்கும் நல்லது, த
தான் சார்ந்திருக்கிற தனக்கு எஜமானனாக இருந்திருக்கிற பிரம்மாவுக்கும் உகப்பாக இருக்கும் என்பதெல்லாம் சொல்லி ஹம்சத்தை லங்கைக்கு தூது போக சொல்றதுன்ற விஷயத்தை நாம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து ஏற்படுறது ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா தற்பெருமை கூடாது எப்பவும். ரெண்டாவது நம்ம வம்சத்துல இருக்கக்கூடிய மகான்களுடைய பெருமையை சொல்லிக்கிறதுல தப்பே கிடையாது. மூணாவது இப்படிப்பட்ட மகத்வம்சத்துல நாம பிறந்து நாம வீணாக கூடாது. நாம நல்ல நிலையில அந்த வம்சத்துக்கு உண்டான ஒரு பேர் நிலைக்கும்படியாக பண்ணணும். அந்த வம்சத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடாது. இது ஒண்ணு. அடுத்த விஷயம் இப்படிப்பட்ட மகான்களுடைய வம்சத்துல இருந்துருக்கிறவ யாரனா இருந்தாள்னா கூட அவளுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்க அதை நாம பார்த்துட்டு வெறுமை இருக்கக்கூடாது. அவளுடைய சிரமத்தை போக்கடிக்கிறதுக்கு நாம்களும் நம்மளால் ஆன முயற்சியை பண்ணணும். இப்படி பல விஷயங்களை இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்ற. சுவாமியினுடைய அனுகிரகமும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.